வணக்கம் நேயர்களே, இது உங்கள் கண்ணின் மணியை சேனல். புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருக்கிறனாலையும் புரட்டாசி சனிக்கிழமைக்கு உள்ள முக்கியத்துவம் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் ஆறாவதாக இருக்கக்கூடிய மாதம்தான் புரட்டாசி மாதம். ரொம்பவும் தெய்வீக தன்மை நிறைந்த மாதமாகவும் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்குது. ஒவ்வொரு மாதத்துலேயும் சில நாட்கள் மட்டும்தான் விரத நாட்களாக இருக்கும். ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோன்னா சனிக்கிழமை விரதம், நவராத்திரி விரதம் என இந்த மாதம் முழுவதுமே விரதம் நிறைந்த திருவிழா கோலமாகத்தான் இருக்கும். துளசியுடைய மனமும் சடாரி ஆசிகளுமான இந்த பெருமாள் கோயில் களை கட்டுவது இந்த புரட்டாசி மாதத்தில் தான். புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களே மற்றவைகளுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த புரட்டாசி மாதத்துக்கு அதிகமாகவே இருக்கும். அது என்னென்னா, நம்ம அசைவத்தை தவிர்ப்பது தான். வீட்டில் சமைக்கலைனாலும் ஹோட்டலில் போயாவது நாங்கள் அசைவத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கூட இந்த மாதத்தில் அசைவத்துக்கு தடா போட்டுருவாங்க. அது ஏன் இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது பெருமாளுக்கு உகந்த மாதம், அதனால தான் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இதில் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தில் வந்து நம்ம உடல்நலத்தை காக்கக்கூடிய மருத்துவத்தையும் அறிவியலையும் சேர்த்து நம்ம முன்னோர்கள் வந்து பொதிச்சு வச்சுருக்காங்க. பொதுவாக சனிக்கிழமைகளில் பெருமாளை தரிசிக்கிறது ரொம்பவும் விசேஷமானது. அதிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கையை நம்ம பெறலாம் அப்படின்றதான் எல்லாருடைய நம்பிக்கை. புரட்டாசி மாதம் 9 கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்கு உரியதாக பார்க்கப்படுது. புதன் பகவான் அதிதேவதையாக மகாவிஷ்ணு உள்ளார். அதனால் புரட்டாசி மாதத்தில் விரதமும் வழிபாடும் நம்ம செஞ்சோன்னா மகாவிஷ்ணுவுடைய அருளை நம்ம நிச்சயமாக பெறலாம். புதனுடைய வீடு கன்னி ராசியாகவும் அது பெருமாளின் அம்சமாகவும் கருதப்படுது. இந்த புரட்டாசி மாதத்தில் தான் கன்னி ராசியில் சூரியன் அமர்றாரு. அதனால தான் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு பூஜை, வழிபாடு, பஜனை, பிரம்மோற்சவம் செய்யப்படுது. சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள்னால புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுது. இந்த புரட்டாசி மாதம்தான் யமனுடைய கோரை பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுது. இதனால் புரட்டாசி மாதம் நாம் வழிபாடு செஞ்சோன்னா யமபயம் நீங்கி நல்ல வாழ்க்கையை பெறலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. வெயில் காலம் எது நம்ம கிட்ட கேட்டால் நம்ம எதை சொல்லுவோம்? சித்திரை வைகாசி மாதத்தை சொல்லுவோம். மழைக்காலம் எந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஐப்பசி கார்த்திகை சொல்லுவோம். காற்று அதிகமாக எந்த மாதத்தில் வீசும் அப்படின்னு கேட்டால் ஆடி ஆவணின்னு சொல்லுவோம். ஆனால் புரட்டாசிக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெயில் காலம்னு சொல்ல முடியாது, மழைக்காலம்னு சொல்ல முடியாது, இல்லை காற்று அதிகமாக வீசக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதாங்க இந்த புரட்டாசியோடைய மகிமையே. வெயில் காலம் வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு காற்று வீசுறது குறைஞ்சி அப்படியே கொஞ்சம் சாரலான மழை பெஞ்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மழை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிற காலம்தான் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் மழை அதிகமாக பெய்யாது, லேசான மிதமான மழையாக பெய்யும். இது நான் இது வந்து எப்படின்னா, இவ்வளோ நாள் கோடையில் உள்வாங்கி வச்சுருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து பூமி வந்து மெது மெதுவாக வெளியிட ஆரம்பிக்கும். அப்படி வெளியிடக்கூடிய அந்த வெப்பம் வந்து கோடை காலத்தில் அடிக்கக்கூடிய வெப்பத்தை காட்டியும் அதிகமாக இருக்கும். இந்த வெப்பம் வந்து நம்ம உடலுக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் புரட்டாசி மாதத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம அசை உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று கோளாறுகள் ஏற்படும், செரிமான மண்டலங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகும், உணவு செரிக்காமல் இருந்து நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், நம்ம உடல் நலத்தை வந்து ரொம்பவே பாதிக்கும். அப்படின்றனால இந்த மாதத்தில் வந்து நம்ம அசைவத்தை வந்து சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். புரட்டாசி மாதம் சைவ மாதமாக இருக்கிறதுக்கு இது மட்டும் காரணம் இல்லை. அதாவது நம்மளுக்கு வந்து மழை வந்து முழுமையாகவும் பெய்யாமல் வெயிலும் மாறி மாறி அடிச்சுட்டு இப்படி வந்து நம்மளுடைய சூழல் வந்து அதாவது காலநிலை வந்து ஒரு குழப்பமான நிலையில் இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து கிருமிகளும் வந்து இந்த மாதத்தில் தான் நம்மளை வந்து தாக்க ஆரம்பிக்கும். அதாவது சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி நோய்கள் வந்து பரவக்கூடிய காலமும் இந்த காலம்தான். இதை தடுத்து விரட்டக்கூடிய மருந்து வந்து எது அப்படின்னா மூலிகை வந்து துளசி. அதனால தான் இந்த துளசியை வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் போய் நம்ம பிரசாதமாக பெருமாள் கோயிலில் வாங்கிக்கிறணும் அப்படின்றதும் இதனுடைய பின்னணி. இப்படி செரிமான உறுப்புகள் வந்து சிக்கல் இல்லாமல் சீராக செயல்படுறதுக்கும் நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கும் துளசியை உட்கொள்வதற்காக தான் இந்த புரட்டாசி மாதத்தை வந்து சைவ மாதம் ஆக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். சனிக்கிழமை விரதத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெருமாளுக்கு உரிய திருத்தலங்களில் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் மிகவும் புகழ் பெற்றது. இங்கு பீமன் அப்படின்ற ஒரு குயவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெருமாளுடைய தீவிர பக்தனாக இருந்தான். அவன் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கிட்டான். ஆனால் அவன் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தனால
கோயிலுக்கு செல்லக்கூடிய சூழல் இல்லாமல் எப்போதும் பானையை செஞ்சுக்கிட்டே மண்பாண்ட பொருட்களையும் செஞ்சுக்கிட்டே வந்தான். அப்படியே கோயிலுக்கு சென்றாலும் கூட பூஜை செய்ய தெரியாது. அப்படி ஒரு கோயிலுக்கு செல்லும்போது சுவாமியை பார்த்து நீ எல்லாம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்துடுவான். இந்நிலையில் கோயிலுக்கு போக நேரில்லாதனால பெருமாளையே இங்கு அழைத்து விட்டால் என்ன அப்படின்னு நினச்சான். அதனால் அவர் களிமண்ணில் ஒரு பெருமாள் சிலையை செஞ்சான். அதை பூஜிக்கிறதுக்கு பூக்கள் வாங்கக்கூட அவன்கிட்ட காசு இல்லை. அதனால் தினமும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன் வேலையில் மீதமாகக்கூடிய சிறிதளவு களிமண்ணை வச்சு பூக்களை செய்துட்டு வந்தான். அப்படி செஞ்ச பூக்களை தான் அவன் மண்பூ மாலையாக செய்து பெருமாளுக்கு அனுப்பிச்சான். அப்போ அந்த நாட்டு ஆண்ட அரசன் தொண்டைமானும் பெருமாளுடைய தீவிர பக்தனாக இருந்தார். அவர் சனிக்கிழமைகளில் தங்கப்பூ மாலையை வந்து பெருமாளுக்கு அணிவிப்பார். அப்படி அவர் வந்து முத வாரம் தங்கப்பூ மாலையை பெருமாளுக்கு அணிவிச்சுட்டு மறுவாரம் வந்து பார்க்கும்போது பெருமாளுடைய கழுத்தில் தங்கப்பூ மாலை காணும். அதற்கு பதிலாக அவருடைய பெருமாளுடைய கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணால் செய்யப்பட்ட பூமாலை தான் இருந்துச்சு. இதை பார்த்ததும் அங்குள்ள கோயில் அர்ச்சகர்கள் பராமரிப்பாளர்கள் இவங்க மேலே சந்தேகம் அடைந்து பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்தார் அரசர். அதன் பிறகு அரசருடைய கனவுல பெருமாள் தோன்றினார். தோன்றி குயவனுடைய பக்தியால் தான் நான் இந்த மண்பூ மாலையை ஏற்றுக்கிட்டேன், நீ குயவனுக்கு தேவையான உதவியை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட பெருமாள் வந்து கனவுல சொன்னாராம். திருமாலுடைய ஆணைப்படி குயவன் இருக்கும் இடத்துக்கே சென்று அரசன் அந்த பக்தரை கௌரவித்தார். பெருமாள் மீது குயவன் வைத்திருந்த பக்தியை கௌரவிக்கும் பொருட்டு தற்போதும் கூட திருப்பதியில் மண் சட்டியில் வச்சு தான் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறவங்க, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோஸையும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். எல்லோரும் மறந்துடாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஃபேஸ்புக் ஐடியும், ட்விட்டரில் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்களுக்கு ட்விட்டர் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள்.